விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே ஓங்கூர் ஆற்று தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மரக்கானம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக காணிமேடு மண்டகப்பட்டு கிராமங்களுக்கு இடையில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. காணிமேடு மண்டகப்பட்டு புதுப்பட்டு வெள்ளம் கொண்டாகரம் தூணமேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இடையான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட செல்ல முடியாமல் கிராம மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே தடை செய்யப்பட்ட 36 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பசுவந்தனை பகுதியில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவில்பட்டி செல்லும் சாலையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பேசிக் கொண்டிருந்தார். மூவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் சதீஷ் முருகன் பெங்களூருவிலிருந்து புகையிலை பொருட்களை வாங்கி லட்சுமண பெருமாள் அழகுராஜ் ஆகியோரிடம் கொடுத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் மூவரையும் கைது செய்து 2 மூட்டைகளில் இருந்த 36 கிலோ எடையுள்ள சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே குடியிருப்புகள் புகுந்த மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிங்கனூர் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை அமைக்கும் பணியால் ஆங்காங்கே மேடு வெள்ளம் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சாலையோரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பணியை மேற்கொள்வதால் மழைநீர் வெளியேற முடியாமல் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பின் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மறுதிரில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 1800 பேர் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை அடகு வைத்தனர். மேலும் 14 லட்சம் ரூபாய் இருப்புகள் வைக்கப்பட்டுள்ளதால் இந்நிலையில் வங்கிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் லாக்கரை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது காவலாலையை கண்ட அவர்கள் அவரை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். தகவல் அறிந்து வந்த வங்கி தலைவர் நகைகள் மற்றும் ரொக்கம் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் வாய்மேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 1300 வாக்குச்சாவடிகள் வாக்காளர்கள் சிறப்பு திருத்த முகாம்கள் நடைபெற்றது. இதில் புதிய வாக்காளர்களின் பெயரை சேர்த்தல், இறந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குதல், பெயர் திருத்தம், முகவரி மாற்றம் ஆகியவை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. வேலூர் ஈவேர அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமில் ஏராளமான வாக்காளர்கள் பங்கேற்று புதிய வாக்காளர்களாக பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம் ஆகியவற்றை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தாமரச்சேரி பகுதியில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் எதிரே கொண்ட தனியார் பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் பேருந்தின் முன் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.